ஆச்சு. ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ்ல ஒரு பாட்டு சொல்லிட்டாங்க, உப்பு முட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது, ஓடை கறக்கும் நேரத்தில் நீரில் முட்டை விழுந்தது, நீரில் உப்பு கலந்தது எடை குறைந்து போனது, நடந்த முட்டை அதனையே கழுதை மீது ஏற்றினார், உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். அடுத்த நாற்பது நாளும் வந்தது, பஞ்சு முட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசத்து கீழே தள்ளியது, எடை குறையும் என்று தான் உப்பை போல நினைத்தது, கனந்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்பை தான் வாழ்வில் உயர்வை தந்திடும், ஏத்தி பிள்ளைக்கு எண்ணினார் என்றும் இல்லை வெற்றியே. எங்க மிஸ் வந்து திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க, கடவுள் வாழ்த்து. முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உணற்றே உலகு, கற்றனாய பயணன் கொள் வாழறிவன் அத்தாத்தலே, மலமிசை எங்கான் மானடி சேர்ந்தால் இளமிசை நீண்டு வாழ்வாள், வேண்டுதல் வேண்டாமா இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுமா இல்ல, இருள் செய்தியுனையும் சேரா இரவன் பொது செல் புகழ்புந்தாமா ஆற்று, பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்த்தில் வழுக்கம் நேர்நின்றான் நீண்டு வாழ்வாள், தனக்கு உண்மை இல்லாதால் தால் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அறிவுது, அறவாளி அந்த நாள் தால் சேர்ந்தார்களால் பிறவாளி நீத்தல் அறிவு, கோழில் பொறியில் குணம் நிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, பிறவி பெருங்குடல் நீந்துவர் நீந்தா இருவர் நடி சேராதார். இந்த திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். என் மிஸ் வந்து டேபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் 6 டேபிள் சொல்ல போகிறேன். 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24, 5 6 30, 6 6 36, 7 6 42, 8 6 48, 9 6 54, 10 6 60, 11 6 66, 12 6 72, 13 6 78, 14 6 84, 15 6 90, 16 6 96. என் பெயர் சஞ்சனா ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.